வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு புது வகையான ஒரு பூச்சை ஒன்று நான் பார்த்தேன். சரி, அதை உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிட்டு இது எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் துறையூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தோம். வந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூச்சை வந்து எனக்கு பார்க்க முடிஞ்சது. அதை உங்களுக்கு நான் வீடியோவில் அழகாக பாருங்கள் எடுத்து காமிச்சிருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மல்லிகை பூ செடியில் தான் இந்த பூச்சை நான் பார்த்தேன். பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு ஒரு காஞ்ச இலையும் காஞ்ச குச்சியும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது கூட நீங்கள் யோசிக்கலாம், ஏன்னா காஞ்ச குச்சியும் காஞ்ச இலையும் காமிச்சிட்டு நீ பூச்சிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. சரி, அது என்ன அப்படிங்கிறது நல்லா ஒத்து பார்க்கும்போது தான், அதை அசையும்போது தான் உண்மையிலேயே அது பூச்சி அப்படிங்கிறது எனக்கே தெரிய வந்தது. அது பாருங்கள், உடம்பு முழுக்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் குச்சி மாதிரி தெரியுது. சரி, இது என்ன பூச்சி அப்படின்னு தெரியலையே, நம்ம கூகுளில் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் எம்புசுடே அப்படிங்கிறதா அந்த பூச்சியோட பேர் வந்து கூகுளில் வந்தது. அதாவது இந்த பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா 10 வகைகளை கொண்ட, கிட்டத்தட்ட 30 இனங்களை கொண்ட தாவரங்களை பிரதிபலிக்கக்கூடிய பூச்சி இனங்களாமா. இது வந்து ஒரு மாண்டிஸ் குடும்பத்தை சேர்ந்ததாக கூகுளில் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பல மாண்டிஸ் குடும்பங்களை வந்து சார்ந்தது இல்லாமல் அது இந்த எம்புசுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானோஃபிலடிக் அப்படிங்கிற ஒரு பரம்பரையை சேர்ந்தது. அதாவது பதுங்கி இருந்து தாக்கக்கூடிய ஒரு யுத்தியை கொண்ட ஒரு பூச்சி இனமாக அந்த எம்புசுடே இருக்குது. இந்த பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா சுத்தமாக அசையவே மாட்டேங்குது. நம்ம வந்து ஓகே, பக்கத்தில் இது உண்மையிலேயே நம்ம பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது உண்மையிலே அது பூச்சி தானா அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு தோணுது. அது வந்து என்னோடய மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தனால அதை கரெக்டாக நல்லா உங்களுக்கு காமிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்திருக்கேன்.